தமிழகத்தில் கோவில்களுக்கு சொந்தமான 2043 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஆக்கிரமிப்பு நிலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை தெரிவித்துள்ளது. பல்வேறு மாவட்டங்களில் உள்ள கோவில்களில் ஆய்வு மேற்கொண்டு ஆக்கிரமிப்பு சொத்துக்கள் மீட்கப்படும் என இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு ஏற்கனவே தெரிவித்திருந்தார். இதன்படி மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளில் 540 ஏக்கர் 39 சென்ட் நிலம், 496 கிரவுண்ட் மனைகள், 20 கிரவுண்ட் கட்டடம், 46 கிரவுண்ட் தெப்பக்குளக்கரை ஆகியவை 991 ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து மீட்கப்பட்டுள்ளன. நிதி தொழில்நுட்பத்தை ஊக்குவிப்பதற்காக ஃபின்டெக் ஓபன் ஹேக்கத்தான் போட்டியை போன்பே நிறுவனத்துடன் இணைந்து நித்தி ஆயோக் தொடங்கியுள்ளது. நிதி தொழில்நுட்பத்தில் ஆக்கப்பூர்வமான தீர்வுகளை உருவாக்குவதற்காக முதல் முறையாக இந்த போட்டி நடத்தப்படுகிறது. இதில் இந்தியா முழுவதும் உள்ள கண்டுபிடிப்பாளர்கள், டிஜிட்டல் படைப்பாளிகள் தங்கள் யோசனைகளை இந்த போட்டியில் தெரிவிக்க முடியும். கடன், காப்பீடு மற்றும் முதலீடு ஆகிய திட்டங்களில் சிக்கல்களுக்கு இந்த போட்டியில் தீர்வு காணப்படும். முதல் பரிசாக குழு ஒன்றுக்கு 150,000 ரூபாயும், இரண்டாம் பரிசாக 100,000 ரூபாயும், மூன்றாவது பரிசாக 75,000 ரூபாயும் வழங்கப்படும். சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு 6 வழக்கறிஞர்களை நீதிபதிகளாக நியமிக்க உச்சநீதிமன்ற கொலிஜியம் ஒப்புதல் அளித்துள்ளது. வழக்கறிஞர்கள் எம் மாலா, சுந்தர் மோகன், கபாலி குமரேஷ் பாபு, எஸ் சவுந்தர், அப்துல் கனி அப்துல் ஹமீத், ஆர் ஜான் சத்தியன் ஆகியோரை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்க கொலிஜியம் ஒப்புதல் அளித்துள்ளது. இது தவிர மணிப்பூர் உயர்நீதிமன்ற கூடுதல் நீதிபதி அகேந்தம் பிமல் சிங்கை நிரந்தர நீதிபதியாக நியமிக்கவும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி என் வி ரமணா தலைமையிலான கொலிஜியம் ஒப்புதல் அளித்துள்ளது. மும்பை நீதிமன்றத்திற்கு 10 புதிய நீதிபதிகளை நியமிக்கவும் கொலிஜியம் ஒப்புதல் அளித்துள்ளது. நீர்வாழ் விலங்கின நோய்கள் குறித்த இணையவழி கருத்தரங்கை மத்திய மீன்வள மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை நடத்தியது. இதில் மீன்வளத்துறை அதிகாரிகள் உட்பட 150-க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். தேசிய மற்றும் சர்வதேச அளவில் பரவக்கூடிய நோய்களை கட்டுப்படுத்துவது குறித்தும் கண்காணிப்பது குறித்தும் உரிய செயல் திட்டம் தேவை என இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் கழகத்தின் மீன்வள அறிவியல் துறை துணை தலைமை இயக்குநர் ஜோய் கிருஷ்ணா ஜனா தெரிவித்தார். நீர்வாழ் விலங்கின நோய்கள் குறித்த தேசிய கண்காணிப்பு திட்டம் சிறந்த உதாரணமாக திகழ்கிறது என்றும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரியில் விவசாயிகளுக்கு மானிய விலையில் நாட்டு மாடுகள் வழங்கப்படும் என நெல் திருவிழாவில் வேளாண் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். தமிழர்களின் உணவு பாரம்பரியத்தை பறைசாற்றும் பாரம்பரிய நெல் மணிகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வில்லியனூர் வடமங்கலத்தில் நெல் திருவிழா நடைபெற்றது. இதை தொடங்கி வைத்த வேளாண் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் பாரம்பரிய விவசாயத்தை மீட்டெடுக்க அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதாக தெரிவித்தார். பாரம்பரிய நெல்லை பயிரிடும் விவசாயிகளுக்கு கூடுதல் மானியம் வழங்கப்படும் என்று அவர் கூறினார். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் 100% வாக்களிப்பை உறுதி செய்யும் வகையிலும் வாக்காளர்களுக்கு இடையே நம்பிக்கையை ஏற்படுத்தவும் உதகமண்டலத்தில் நேற்று காவல்துறை அணிவகுப்பு நடைபெற்றது. இதை உதகமண்டலம் அரசு பழங்குடியினர் பண்பாட்டு மையத்தில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஆஷிஷ் ராவத் தொடங்கி வைத்தார். சேரிங்ராஸ் கமர்ஷியல் சாலை மார்க்கெட் வழியாக நடத்தப்பட்ட கொடி அணிவகுப்பு பேருந்து நிலையத்தில் நிறைவடைந்தது.